வணக்கம் மக்களே, நீங்க பாரு கேக்குறது மொக்க கமெண்ட். நாங்க ஹோஸ்ட் அண்ட் பாய்ஸ் சீசன் டூ வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வேற லெவல் ப்ரொமோஷனுக்குள்ள வந்து போயிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கே ரெண்டு மூணு ட்ரெயிலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க போல. சில பல எக்ஸ்க்ளூசிவ் கிளிப்ஸ் சொல்லி பாதி எபிசோட் வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் எந்த அளவுக்கும் பெரிய ஸ்பாய்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இல்ல. எனக்கு தெரிஞ்சு சீசன் டூ அண்ட் சீசன் த்ரீ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். என்னது பாய்ஸ் சீசன் த்ரீ அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா, எஸ் இப்பவே பாய்ஸ் சீசன் த்ரீ அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகல, பட் ஸ்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த பாய்ஸ் சீசன் டூக்கு ஏகப்பட்ட ட்ரெயிலர்ஸ் விட்டு இருக்க அந்த சமயத்தில் ஸ்பாய்லரா எதுவுமே நான் உங்ககிட்ட சொல்லாம இந்த சீசன் எப்படி இருக்க போகுதுங்கிற தாட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஸோ ட்ரெய்லர்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. அகைன் ஸ்பாய்லர்ஸும் சொல்லி ஒன்றும் இருந்திருக்காது. பட் அகைன் சில பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ற மாதிரி தான் எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. அந்த எந்த ஒரு மேஜர் ஸ்பாய்லர்ஸ் நான் வந்து கவர் பண்ணாம ஜஸ்ட் இந்த சீசன்ல நீங்க வந்து என்னென்ன எதிர்பார்க்கலாங்கிற விஷயத்த மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ப்ரீவியஸ் சீசன்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம் லேண்டர் மேடலினை வந்து கொண்டிருப்பாங்க, வாட்டோட சிஇஓ இருந்தவங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு புது ஹெட் வந்து தேவையில்ல, அதுக்காகவே நம்ம கஸ் ஃப்ரீங் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கியிருக்காங்க. பைபிள எங்க போனாலும் வில்லன் தாங்க பிளே பண்றாரு. வில்லன் ரோல் அவருக்கு பெர்ஃபெக்ட்டா சூட் ஆகியிருக்கேன். இப்ப ஃபாக்ரே 6 ல கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வில்லனா தான் வராரு. சோ இந்த சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஸ் ஃப்ரிங் வாட்டோட சிஇஓவா இப்போதைக்கு ரீப்ளேஸ் செய்யப்பட்டிருக்காரு. சோ இவர் வந்து என்னத்தை பண்ண போறான்னு சத்தியமா தெரியல. பட் இவர் முகத்தை பார்த்தா கண்டிப்பா ஏதோ ஒரு மிகப்பெரிய உள் குத்து இருக்க மாதிரி தான் தெரியுது. அதே மாதிரி ப்ரீவியஸ் சீசன்ல ஒரு விஷயத்தை கிளியரா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இது வரைக்கும் இருக்க எல்லா சூப்பர் ஹீரோஸையும் உருவாக்குனது வாட் தான். சோ நல்லவங்களா இருக்கட்டும் கெட்டவங்களா இருக்கட்டும் எல்லாருமே உருவாக்குனது வாட். பட் ஒரே ஒரு நேச்சுரல் பார்ன் சூப்பர் ஹீரோ பாத்தீங்கன்னா இருக்காரு, அவர் தான் நம்ம ஹோம் லேண்டரோட பையன். பட் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு, அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதை தாண்டி நான் வேற சொல்ல வரல. ஸோ ப்ரீவியஸ் சீசன்ல நம்ம ஹோம் லேண்டர் அவருடைய பையனை இந்த பக்கம் அஃப்கோர்ஸ் புச்சர் கிட்ட வந்து காமிச்சிருப்பாரு. ஸோ அவருக்கும் நம்ம புச்சரோட ஒய்ஃபுக்கும் பிறந்த பையன். ஸோ புச்சருக்கு கண்டிப்பா தூக்கி வாரி போட்டிருக்கோம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஹோம் லேண்டர் கிட்ட இருந்து எப்படி தப்பிச்சான்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கிளியரா தெரியல. பட் நம்ம ஹோம் லேண்டர் இப்போதைக்கு புச்சர் அவங்களுடைய டீம் அதாவது ஹியூவி மதர் மில்க் அண்ட் கிமிட்டோ அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லி வந்து அனௌன்ஸ் செஞ்சிருக்காங்க. ஸோ உலகத்தில் இருக்க எல்லாருமே இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் தி 7. அது மட்டும் இல்லாமல் ஹோம் லேண்டர் அவருடைய பையன் கூட சேர்ந்து எப்படி அந்த சூப்பர் ஹீரோ தன்மைகள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கையாளணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. சிம்பிளாக பறக்க சொல்றதுக்கு மொட்டை மல்லு வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளி விட்டுருக்காரு. ஒரு பிள்ளை அப்படியே அதை ட்ரீட் பண்ணுவேன், நல்லவள அவர் குட்டி சூப்பர்மேன் ஆகிறதுனால எதுவுமே ஆகலை. பட் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த பக்கம் புட்சர் டீம் மொத்த பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரரிஸ்ட் அதுவும் சூப்பர் டெரரிஸ்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த சமயத்தில் எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. பட் உண்மையிலே சூப்பர் டெரரிஸ்ட்ங்கிற இன்னொரு கேங்கும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ இவங்களுக்கு அந்த சூப்பர் பவர்ஸ் இருக்கு, அந்த சூப்பர் பவர்ஸ் வச்சு அகைன் டெரரிஸ்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அகைன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா சூப்பர் ஹீரோஸையும் உருவாக்குனது ஒன் இன்க்ளூடிங் த சூப்பர் டெரரிஸ்ட், பிகாஸ் இந்த செவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்டா காமிங்னு சொல்லி. பட் அவங்க வந்து இப்போதைக்கு எல்லையை மீறி போயிட்டு இருக்காங்க. ஸோ பாசிபிளி அவங்களுக்கு நான் ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் ஆகியிருக்கலாம். ஸோ செவன் வெர்சஸ் அந்த சூப்பர் டெரரிஸ்ட், இதுக்கு நடுவில் அந்த புச்சர் டீம் த பாய்ஸ் வந்து எப்படி தப்பிக்கிறாங்க, எப்படி இந்த மொத்த சீரிஸை மேனிபுலேட் பண்ண போறாங்கன்னு சொல்லி நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு அந்த செவன் டீம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து காலி ஆயிட்டாங்க. ஒன்னு த இன்விசிபிள் மேன், ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அக்வாமேன், ஐம் சாரி த டீப். ஸோ இப்போதைக்கு அந்த செவன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மிஸ் ஆகிட்டு இருக்க அந்த சமயத்தில் ஒரு புது மெம்பர்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க, ஸ்டாம் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி. சிம்பிளாக நம்ம தோரையும் ஷசாமியும் மிக்ஸ் பண்ண ஒரு கேரக்டர்னு சொல்லி ஈஸியாக பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பட் காமி புக்கில் எஸ் பாய்ஸுக்குன்னு தனி ஒரு காமி புக்கில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காமி புக்கில் இந்த ஸ்டாம் ஃப்ரண்ட் வந்து ஒரு மேல் கேரக்டர். ஸோ சீரீஸ்க்காக பார்த்தீங்கன்னா ஃபீமேலாக கொண்டு வந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் இவங்க சோஷியல் மீடியாவில் ரொம்பவே இன்வால்வ் ஆகிருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹோம் லேண்டருக்கு ஒரு லவ் அஃபேராகவும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்களாம். ஸோ அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா போக போகுதுன்னு சத்தியமாக தெரியல. பட் இருந்தாலும் ஸ்டாம் ஃப்ரெண்ட் ஒரு புது கேரக்டர், அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட ரெவல்யூஷனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சோஷியல் மீடியாவில் அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் அவங்ககிட்ட இருக்கு. ஸோ ஸ்டாம் ஃப்ரெண்ட் ஒரு புது கேரக்டர் இருக்கிற சமயத்தில் ஆல்ரெடி இருக்க ஒரு கேரக்டர் இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மிக பெருசாக வந்து காமிக்க போகிறாங்க, பிளாக் நாயர். ஸோ அவர் வந்து கண்டிப்பாக ப்ரீவியஸ் சீசனில் பார்த்த நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும். ஒரு வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா பேசாமல் அவர் சேர ஆக்ஷன் மூலியமாகவே எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ந்துருப்பாரு. ரொம்பவே படு பயங்கரமான ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரோட உண்மைத்தன்மை இந்த சீசன் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பட போகுது. அவருக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஸ்னீக் பிக்கை காமிச்சிருப்பாங்க. சும்மா 4-5 பேரை பிரித்து மேயறாருங்க. சீரியஸாக அவர் எந்த அளவுக்கு ஒரு டெரரான ஆளுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் டூவில் மென்ஷன் பண்ணிடுவாங்க. அவரோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச சீசன் டூ அண்ட் சீசன் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அதுவும் இல்லை ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டே அடங்கியிருக்கு. இந்த பாய்ஸ் காமிக்ஸ் யாராவது படிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா இந்த ட்விஸ்ட் உண்மையிலேயே வேற லெவல் இருக்கும். படிச்சிருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக இருக்காது. பட் இந்த பிளாக் நாயர் தான் எனக்கு தெரிஞ்ச சீசன் டூவில் ஒரு அதிகப்படியான ரோல் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ண போகிறாரு. அவர் யாருங்கிறதுக்கான ஒரு சின்ன ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு அதை வந்து மென்ஷன் செய்ய விரும்பலை. அந்த ட்விஸ்ட்டை நீங்களே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் அதோட கெத்து வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பார்ப்போம், அட்லீஸ்ட் காமி புக்கில் இருக்க மாதிரி
இந்த சீரீஸில் டிரான்ஸ்லேட் ஆச்சுன்னா அதோட ட்விஸ்ட்டே வேற லெவலுங்க சீரியஸாக ரொம்ப ஹைப் கொடுக்குறல அந்த ட்விஸ்ட் அந்த மாதிரி. சரி ஓகே, இதை தாண்டி இந்த சீசன் டூவில் அகெயின் ஸ்டாம்ப் ஃப்ரண்ட் அண்ட் பிளாக் நான் இருக்குது, அதிகப்படி என்ன ப்ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. பட் இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாய்ஸை தான் தேடி போகிறாங்க. ஸோ இந்த செவன் டீமுக்குள்ளே ஒரு கருப்படு ஒளிஞ்சிருக்கு, வேற யார், நம்ம ஸ்டார்லைட் தான். ஸோ ப்ரீவியஸ் சீசன்லேயே அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டார்லைட் பாய்ஸ் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துருப்பாங்க. பட் இப்போதுக்கு ஒரு உளவழியாக அஃப்கோர்ஸ் ஆப்போசிட்டில் அந்த செவன் டீமில் பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. ஸோ செவனை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் பாய்ஸுக்கு கொடுக்குறது இவங்களாக தான் இருக்கணும். பட் இவங்க மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது செவனில் சந்தேகம் வந்திருக்கு போல, முக்கியமாக நம்ம ஹோம் லேண்டர். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக் சீனில் இந்த மாதிரி டீப் அவருடைய வேல் திமிங்கலத்தை வச்சு இந்த பக்கம் பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிறுத்த பார்ப்பாரு. பட் இவங்க அந்த திமிங்கலத்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஷவரவா மாதிரி நடுவில் விட்டுட்டு போயிடுவாங்க. செம்ம கோரியாக இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் முழுக்க ரத்தம் தெரிய தெரிய தான் இருக்க போது. ஸோ அந்த வேல் பார்த்தீங்கன்னா செத்து கிடக்கும் போது நம்ம டீப்புக்கும் சம்மாடி பார்த்தது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சு பக்கத்தில் இருக்க ஒரு கால்வாய் வழியாக எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம செவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாய்ஸை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் ஹியூவியை இந்த பக்கம் நம்முடைய ஸ்டார்லைட்டை வச்சு கொலை பண்ண சொல்லுமாறு நம்ம ஹோம் லேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் கொடுக்குறாரு. ஸோ அந்த இடத்துல நம்ம ஸ்டார்லைட் என்ன பண்ண போகிறாங்க நம்மளுக்கு வந்து கிளியராக தெரியல. ஒரு ட்விஸ்ட்டோட தான் அந்த டீசர் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கேன். பட் கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம ஹோம் லேட்டருக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டவுட் வந்திருக்குன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அண்டு ரொம்பவே இன்டென்ஸான சீன் தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அந்த சூப்பர் டெரரிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் நாயர் தேடி போய் பொழக்கிற சீனை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் எல்லாருமே பாரபட்சாலமாக கொண்டுட்டு இந்த பக்கம் வேல் ஒரு மீன் செத்து போய் கிடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆறுதல் தெரிவிக்கிறாரு. இந்த பயபுல பிளாக் நாயரை பற்றி உங்களுக்கு தெரியலங்க, சீரியஸாக செம்ம மிஸ்டீரியஸான கேரக்டர், உண்மையிலேயே ரத்தம் தெரிக்க வைக்கிற கேரக்டர், கிட்டத்தட்ட நம்ம உள்வெறினையும் பேட்மேனையும் சேர்த்த மாதிரின்னு சொல்லலாம். ஈவிறக்கமே இல்லாத கேரக்டர்ஸ். பட் இந்த சீரீஸில் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அந்த கம்பேஷனை கொடுக்குற மாதிரி தான் தெரியுது. வேலை பார்த்தோன்னா அவர் பார்த்தீங்கன்னா மனம் இறங்குறாரு. ஆல்சோ ஒரு சின்ன பையனை பார்த்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளையாட்டு காமிக்கிற மாதிரி கூட இருக்குது. ஸோ அவரை கொஞ்சம் டோன் டவுன் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அவர் ரொம்பவே மோசமான கேரக்டர், ஐ மீன் செம பயங்கரமான கேரக்டர்னு சொல்ல வந்தேன். ஸோ அந்த சூப்பர் டெரரிஸ்ட் வெர்சஸ் அஃப்கோர்ஸ் த செவன் டீம் ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு அந்த சமயத்தில் இந்த பாய்ஸ் டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா புச்சர் மேலே ஒரு டவுட் வந்து வர ஆரம்பிக்குது. ஸ்டில் புச்சருக்கு ஹோம்லேண்ட் மேலே செம்ம காண்டு இருக்கு, ஏன்னா இவ்வளோ வருஷம் தன்னுடைய ஒய்ஃபை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு தான் சொல்லி பார்த்தீங்கன்னா நினச்சிட்ருக்காரு. ஸோ இவ்வளோ காண்டி இருக்க அந்த சமயத்தில் புச்சர் வந்து ஸ்டில் ஹோம்லேண்டை பார்த்தீங்கன்னா பழிவாங்க தான் நினைக்கிறாரு. அதுக்கு அவர் கீழே இருக்க அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணுறாரு, ஏமாற்றி தன்னுடைய வேலையை அவங்கள வச்சு பார்த்தீங்கன்னா செய்ய வைக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக அந்த பாய்ஸ் டீமுக்குள்ளே ஒரு பிரிவினை வரப்போதுன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஹியூவி சிம்பிளாக ஏற்றின் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டை கொண்டுட்டான்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா காண்டாகி இருப்பார். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா புச்சர் கூட சேர்ந்துருப்பாங்க. பட் புச்சர் ஒரு ஸ்டெப் மேலே போய் சூப்பர் ஹீரோஸே இருக்கக்கூடாது, வாட்டே டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஏகப்பட்ட தாட்டில் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக பாய்ஸ் டீம் பெரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீசன் எண்டில் நம்ம ஸ்டார்லைட் அஃபிஷியலாக பாய்ஸ் டீம் வந்து சேர்த்துக்கான வாய்ப்புகளும் இருக்கேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம ஸ்டார்லைட்டுக்கு சூப்பர் ஹீரோஸ் மேலே எந்த ஒரு காண்டும் கிடையாது. அவங்கள உருவாக்கிட்டு இருக்க அந்த வாட் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனியை டேக் டவுன் பண்ணணும். ஸோ அந்த ஒரு வேரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவனுக்கும் ஆப்போசிட்டாக வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த எல்லாத்தையும் கலந்த மாதிரி தாறு மாறான சீசனாக இந்த பாய்ஸ் சீசன் 2 பார்த்தீங்கன்னா இருக்க போது. இது வந்து அஃபிஷியலாக செப்டம்பர் 4 வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ முதல் நாளே ஆக்சுவலாக 3 எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதை தொடர்ந்து 5 எபிசோட் ஒரு ஒரு வாரமாக கிட்டத்தட்ட 5 வாரங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுப்பாங்களாம். ஸோ இந்த வருஷம் முழுக்க அந்த பாய்ஸ் சீசன் 2 வச்சு ஓடிடும் போல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த பாய்ஸ் சீசன் 2 முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக சீசன் 1 நான் ஃபுல்லாக ரிவ்யூ அண்ட் பிரேக் டவுன் வந்து போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் யாராவது அந்த மாதிரி பாய்ஸ் சீசன்ஸ் வந்து பார்க்காம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் போய் செக் பண்ணி வந்துருங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங். பட் நீங்கள் வந்து 18+ இருக்கணும், பிகாஸ் ரத்தம் தெரிய தெரிய மாதிரி தான் இருக்கும். அமேசான் பிரைமில் இருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஜஸ்டிஸ் லீக் அந்த அவெஞ்சர்ஸ் எல்லாருமே கெட்டவங்களா மரணம் எப்படி இருக்குமோ அதுதான் பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி ஒரு செம் அமேசிங்கான ஸ்டோரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ சீசன் 2 ஏகப்பட்ட புது சூப்பர் ஹீரோஸ் வர பார்த்தீங்கன்னா வரப்போறாங்களாம். ஸோ என்ன மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கொடுத்து தாறு மாதிரி பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எத்தனை பேர் இந்த மாதிரி பாய்ஸ் சீசன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நாங்கள் அத்தனை நல்ல ஒரு தாறு மாறான விடையில் அமைப்பட. Have fun, guys. Oh, what a...